ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இது எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறதுனே தெரியலை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக புது கான்செப்ட் தான். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த ட்ராமாவோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ அப்படியே பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் வரா. இவளோட அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே இவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. இவங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே ஒரு சர்ச்சில் தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்க அக்காவுக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து வர வந்த உடனே அங்கே கல்யாணம் பண்ணியிருப்பா அவ. ஆனால் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி 3 மாதத்துல அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறதே இவர் தான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவசர அவசரமா இவ கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி போனா அவங்க அக்காவை பாக்குறதுக்காக தான் போறா. அப்ப உள்ள போக ட்ரை பண்ணும் போது அவங்க அக்காவை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மாமா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவ அதை பார்த்துட்டு அந்த பக்கம் விலகிக்கிறா. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ வரான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. என்னடா மாமா வெளியே இருந்து உள்ள வராரு, அப்படின்னா உள்ள இருக்கிறது யாரு அப்படின்ட்டு இப்போதைக்கு அக்காவை காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஓடி போயிட்டு ஹீரோவை தசை திருப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ டக்குன்னு ஹீரோயினு கிஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் ஹீரோ அங்கிருந்து போக பாக்க இதுக்கு மேலையும் விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோவை ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க இருந்து படிப்புக்காக அமெரிக்கா கிளம்பி போயிட்டா. அமெரிக்கால இருந்து அவங்க அக்காவுக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. அவங்க அக்கா மெசேஜ் பண்ணும் போது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவளுக்கு டவுட் வந்திருக்கும். அவங்க அக்காவுக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்திருக்கும். அதனால அவசர அவசரமா அங்க கிளம்பி வந்திருப்பா. அவங்க அக்கா வந்து இவ கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டா. அதுவும் காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்கும் போது அவங்க அக்காவுக்கு நிறைய அபார்ஷன் பில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நிறைய ப்ளீடிங் ஆகி அவங்க இறந்து போயிட்டதா டாக்டர் சொல்லிருப்பாங்க. இவளுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாதுன்னு சொல்லிருந்தல்ல, அந்த சர்ச் ஃபாதர் தான் இவங்களுக்கு எல்லாம் அப்பா மாதிரி. அவரு இல்லம்மா இதை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கு ஹீரோயின் இல்லப்பா இல்ல, இதுக்கு யாரோ காரணம், அவங்க யாரு அப்படின்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அவங்க பணக்காரங்கன்றதுனால அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடுவாங்க போலீஸ் கேஸ்ன்னு போனா. அதுக்கு முன்னாடி நான் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அது ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன் அப்படின்ட்டு இவ சொல்லியிருப்பா. அதனால்தான் அவங்க அக்காவோட பாடியை அப்படியே மறைச்சிட்டு இவ அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பா. ஃபர்ஸ்ட் இவ அவங்க அக்காவோட டிரெஸ் போட்டுட்டு தான் போயிருப்பான். ப்ளீடிங் எல்லாம் ஆகிருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ அதை பெருசா கண்டுக்காத மாதிரி, நீ இவளை கூட்டிட்டு போயிட்டு அவளை குளிக்க வச்சு அவளோட ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு விடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க வேணும்னு தூக்கிட்டு போறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அதுக்கு முடியாதுன்ட்டு ஹீரோ அங்கிருந்து போக பாப்பான். பக்கத்துலயே ஒரு பட்லர் இருப்பான், அவனை பார்த்துட்டு ஹீரோயின் நீ வேணும்னு தூக்கிட்டு போறியா அப்படின்ட்டு கேட்ட உடனே ஹீரோக்கு கடுப்பாகிடுது. அதனால வந்து அவனே தூக்கிட்டு போறான். இதுக்கப்புறம் தான் காட்டியிருப்பாங்க ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல அது எல்லாமே. இப்ப ஹீரோ குளிச்சிட்டு வரும்போது
கொடுக்கறதுக்காக தானே, எம்எல்ஏ கொடுக்கறதுக்காக தானே எடுத்துட்டு வந்த, அதுக்காக தான் இந்த அடி. அது மட்டும் இல்லாம நீ இதுக்கு முன்னாடி என்ன நிறைய வாட்டி புள்ளி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த பொண்ணு நடந்துக்கிறத வச்சு ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, அவங்க அக்காவை இந்த பொண்ணு நிறைய வாட்டி புள்ளி பண்ணிருப்பா போல அப்படின்ட்டு. அதனாலதான் அப்படி சொல்றா, இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத, போயிட்டு இன்னைக்கு நடந்துகிட்டதுக்காக முட்டி போடு கிரவுண்ட்ல அப்படின்றா. அதுக்கு அந்த பொண்ணு முடியாதுன்னு தான் சொல்லுது. ஹீரோயின் பயங்கரமா மிரட்டி அந்த பொண்ணை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டா. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம போயிட்டு முட்டி போட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்துல இந்த பொண்ணு தான் தன்னோட அக்காவுக்கு இந்த அபஷன் ஆகிறதுக்கு காரணமா அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ரூம்ல எதுனா கிடைக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த வெளியே அந்த பொண்ணோட ரூமுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டியில ஒரு மாத்திரையோட பாக்ஸ் கிடைக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு தானே காரணமா இருக்குமா அப்படின்ட்டு அந்த மாத்திரையோட பாக்ஸ் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு மேல தூக்கி போட்டு இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அம்மா நீங்க என்ன கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஹீரோவும் கூடவே அவனோட ஸ்டெப் மாமும் வராங்க. அவங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு முடி போட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல, இவங்க தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு முட்டி போட வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க, இந்த குடும்பத்தோட மேனஸ் என்ன அப்படின்றது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், இப்பதானா வந்திருக்க, எல்லாமே தெரிஞ்சுப்ப, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. இவங்க ஹீரோ கிட்ட நடந்துக்கிறத பார்த்த உடனே ஹீரோ கிட்ட இவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஹீரோனுக்கு என்னவோ தப்பா படுது. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு கனவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அம்மா வேணா வேணா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சின்ன வயசுல ஒருவேளை அவங்க சித்திக்காரி ஏதோ அராஸ் பண்ணாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்ப கனவுல இருந்து கண்மொழிக்கிறா. முன்னாடி ஹீரோயின் நிக்கிறா. இத பார்த்த உடனே உடனே சடனா இருந்து போயிட்டு ட்ரிங்க் பண்றான். ஆமா அவங்க இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள அவங்க கனவுல வர அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீ இன்னைக்கு அந்த பொண்ணை எதுக்காக முட்டி போட வச்ச அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அந்த பொண்ணு தான் வேணும்னே என்ன புலி பண்ணா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோ, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ இந்த மாதிரி இல்லையே, ஒருவேளை நான் பிஸியா இருந்ததுனால உன்னோட கேரக்டரை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், உன்னோட கேரக்டர் பத்தி நல்லாவே தெரிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இப்ப கிட்ட வரும் ஹீரோயினா கிஸ் பண்றதுக்காக. இந்த டைம்ல அவங்க ஸ்டெப் மாம் வந்துட்டாங்க, அவங்க மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து இவங்க ஸ்டெப் மாமாலதான் டவுட்டா இருந்துட்டே இருக்கு, ஒருவேளை இவங்க தான் காரணமோ அப்படின்ட்டு. இந்த சமயத்துல ஹீரோயினோட அக்காவுக்கும் ஹீரோக்கு எப்படி மேரேஜ் நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினோட அக்கா வந்து ஹீரோட தாத்தாவை காப்பாத்தி இருப்பா, அவங்க தாத்தா மயக்க மட்டும் விழுந்திருப்பாரு, அந்த சமயத்துல ஹீரோயினோட அக்கா தான் அவரை காப்பாத்தி இருப்பா. அந்த நன்றி கடனுக்காக தான் ஹீரோட தாத்தா ஹீரோயினோட அக்காவை இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு. இது எல்லாமே நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த ஆன்டி மேல டவுட் வந்துச்சு இல்ல, சோ அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி சமயத்துலதான் அந்த ஆன்டியோட ரூம்ல இந்த வீட்டோட பட்லர் ஒருத்தர் இருப்பான், அவன் போயிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்களையே குறுகுறுன்னு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா, ஒருவேளை இவங்க தான் காரணமா அப்படின்ட்டு எட்டி பாத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து ஹீரோ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ போ அப்படின்ட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ, நாளைக்கே ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ வரணும் அப்படின்றான். முடியாது அப்படின்றா. ஹீரோ, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு மிரட்டின உடனே சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் வேற கிடைச்சிருக்கும். அந்த ஃபுட்டேஜ்ல ஹீரோயினோட அக்காவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த கடத்திட்டு போன ஆளோட கை மட்டும்தான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதான் கவனிச்சிருப்பா அந்த ஆள் வந்து இந்த பட்லர் தான் அப்படின்ட்டு. அதுக்குள்ள அன்னைக்கு கடத்திட்டு போக ட்ரை பண்ணும் போது ஹீரோ வந்திருப்பான் குளிச்சுட்டு, அதனால அன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த பட்லரை மடிக்கு பிடிச்சு எதுக்காக என்ன அன்னைக்கு கடத்த ட்ரை பண்ண அப்படின்ட்டு இவ கேக்குறா. அதுக்கு அவன், இல்ல மேடம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க, ஆனா நான் வந்து உங்களை எதுவுமே பண்ணல, அந்த அபாஷன் ஆனதுக்கும் நான் காரணம் இல்ல அப்படின்ட்டு இவன் பயந்துட்டே சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின், சரி நீ வந்து இங்க இருந்து போ, ஆனா நான் இந்த மாதிரி உன்னை மிரட்டினே அப்படின்ற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டி அவன் அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டா. இப்ப அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் ஹீரோவும் கிளம்பி போறாங்க. அந்த பார்ட்டியில இன்னொரு ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவனோட பேரு சீச்சன், இவன் நம்ம ஹீரோவோட கூட பிறந்த தம்பி. அவன் ஹீரோயினை தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இது அவ கவனிக்கிறா. அவன் பார்க்கும் போதே ஒரு பிளே பாய் மாதிரி இருக்கு, ஏன்னா அங்க இருக்க நிறைய பொண்ணு அவங்க அவங்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்காங்க, அவனும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். ஆனா அவனோட பார்வை அப்படியே ஹீரோயினை சுத்தி தான் இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப ஸ்லிப் ஆகி ஹீரோயின் போயிட்டு அவன் மேலேயே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவன், அண்ணா நான் அன்னைக்கோட டான்ஸ் ஆடிட்டுமா அப்படின்ட்டு கேக்குறான். பட் இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல போல, அதனால ஹீரோயின் கிட்ட வர ட்ரை பண்ண. அதுக்குள்ளவே அவங்க சித்திக்காரி வந்து ஹீரோ கூட நான் டான்ஸ் ஆடலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போயிட்டா. சீச்சனும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப சீச்சன், என்ன என்ன ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். இதை வச்சு பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னன்னா அன்னைக்கு கல்யாணம் நடக்கும் போது முன்னாடி வந்து ஹீரோயினோட அக்கா யாரையோ கிஸ் பண்ண மாதிரி
பார்த்துருப்பாள் ஒருவேளை அது இவனா அப்படின்ட்டு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அன்னைக்கு அவன் வந்து முகமூடியெல்லாம் அதாவது முகத்தை ஃபுல்லாக மறைச்சிருப்பான், அதனால இவளுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இந்த பையனா அப்படின்ற டவுட் வந்துடுச்சு. இப்ப ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயினா நீ இங்கிருந்து போ அப்படின்ட்டு அவங்கிட்ட இருந்து விலக்கி அனுப்பி விட்டுட்டான். இப்ப ஹீரோயின் அங்கிருந்து போறா, தூரத்துல நின்று இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இவன் கிட்ட வந்து ஒரு பையன் பேசுறான். இந்த பையன் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து ஒன்னதா வளர்ந்துருப்பாங்க. அவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே யாரு அது அப்படின்ட்டு க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கிறான். அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஹீரோன் சொல்றா. இருந்தாலும் ஹீரோ கேட்காம இல்ல நான் நம்ப மாட்டேன், உனக்கும் அவனுக்கும் எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டு ஹீரோன் சொல்லுமே கேட்காம, நீ ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்ற மாதிரி திட்ட. இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு செம்மையா கோவம் வருது. ஓ, நான் கேவலமான பொண்ணு இல்ல, சரி ஓகே, இதுக்கு மேல நான் உன்னோட ரூம்ல ஸ்டே பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து கெஸ்ட் ரூமுக்கு போறேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அதுக்கு ஹீரோ சாரி சாரி நான் கோவத்துல தப்பா பேசிட்டேன் அப்படின்ட்டு சாரி கேட்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து இவன் மேலயும் டவுட் பண்றாள், அதனால அங்கிருந்து கிளம்ப பாக்க ஹீரோவும் அவ வந்து கொஞ்சம் கோவமா இருக்கா போல அப்படின்ட்டு அப்போதைக்கு அவளை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டான். மறுபடியும் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருக்கா. இவளுக்கு குழப்பம் எல்லாமே இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு வகையில தன்னோட அக்கா சேர்த்ததுக்கு காரணமோ அப்படின்ற டவுட் தான். அந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்கிட்ட சொன்னா, அவன் இங்க பாரு அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு டேஞ்சர், அதனால நீ அந்த வீட்டை விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துடு, நாம இது எல்லாத்தையுமே சட்டப்படியே பாத்துக்கலாம் அப்படின்றான். இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல நம்ம ஹீரோ பாத்துட்டான். ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, அவளை அப்படின்றதே லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் ஹீரோ பார்த்து கடுப்பாகிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கிருந்து எழுதிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறான், அவன் யார் எதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் மறுபடியும் பாரு நல்லா கேட்டுக்கோ, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஆமா, நீ எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தீங்க, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் உனக்கு டெசர்ட் பிடிக்கும் அப்படின்ட்டு வாங்குறதுக்காக தான் போனேன், அப்பதான் இதை பார்த்தேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். ஹீரோ நல்லவன் தானோ அப்படின்ற டவுட் ஹீரோனுக்கு வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ வந்து அப்போதைக்கு வேற எதுவும் க்வெஸ்சன் கேட்கல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டால. அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கிருந்து பாத்ரூமுக்கு போறா. இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹேக்கர், அதனால இந்த சித்திக்காரியோட போனை ஹேக் பண்ணி ஹீரோனுக்கு அவங்க யார் யார்கிட்ட என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற வீடியோ எல்லாம் அனுப்பி வைக்கிறான். அதை ஓபன் பண்ணி பாக்குறான் நம்ம ஹீரோன். அப்ப இந்த பட்லர் கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப நார்மலான க்வெஸ்சனை தான் கேக்குறாங்க. இதை வச்சு பார்த்தா ஒருவேளை இந்த சித்திக்காரி காரணம் இல்லையோ அப்படின்ற டவுட் எழுக்கு வருது, ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கதவை தட்டுறான். என்ன பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் பண்ற அப்படின்ட்டு, இப்ப வெளியே போகாம இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு அங்கிருந்து வெளியே போறா. இப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக ஹீரோல புடிச்சிட்டான். பட் டவல் கலந்து கீழே விழுந்துருது, ஹீரோ முழுசா அவளை பாத்துட்டான். இப்ப அப்படி ஒரு பாதி மாசம் கடந்து போயிடுச்சு. இன்ன வரைக்கும் ஹீரோயினால யார் தான் அந்த கொலகார அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. இதே யோசனையில அப்படியே படுத்துட்டு இருக்கா. இப்ப உங்க ஸ்டெப் மாம் வந்து, அம்மா எதுக்காக இன்னும் படுத்துட்டு இருக்க, இல்ல நம்ம குடும்பத்தோட இந்த இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா, இவ்வளவு நேரம் தூங்க கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயின், எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு, அதனாலதான் நான் படுத்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றா இவ. அதுக்கு அவங்க, என்னது டயர்டா இருக்கா, அபார்ஷன் ஆகிடுச்சா, இது எப்ப நடந்துச்சு அப்படின்றாங்க. என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க, என்னோட குழந்தை கலைஞ்சதுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டு சண்டை போட, என்ன பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது கூட உனக்கு தெரியல அப்படின்ட்டு அவளை அடிக்க போயிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் அவங்களை பிடிச்ச கீழே தள்ளி விட்டுட்டா. இப்ப ரெண்டு பேரும் உருண்டு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுற சத்தம் கேட்டு ஹீரோவே அங்க வந்துட்டான். என்ன பண்றீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் திட்டி அதுக்கப்புறம் அவங்க சித்திய அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். ஹீரோயின் மறுபடியும் ஏறி படுத்துக்கிட்டா. இப்ப ஹீரோ வரான், அவளோட கையெல்லாம் கீரல் விழுந்திருக்கு, அந்த சித்திக்காரி கீறி வச்சிருக்கா. அப்ப கிட்ட வந்து அவளுக்கு மருந்து எடுத்து போட்டு விடுறான். ஹீரோயின் வலிக்குது வலிக்குதுன்றா. ஹீரோ அமைதியா பாடு அப்படின்ட்டு மறுபடியும் மருந்து போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அடுத்த நாள் இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் வேற ஏதோ வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருக்கான். இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். வந்த உடனே எல்லாருக்கிட்டயும் பேசுறான், ஹீரோ அப்போதைக்கு அங்க இல்ல, தாத்தா வந்து ஹீரோவை அங்க கூட்டியிருப்பாரு போல. இப்ப ஹீரோனையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு, அதனால இவன் ஹீரோயினை கூட்டிட்டு அங்க போறான். அங்க போயிட்ட அப்புறம் தான் தெரிய வருது தாத்தாவுக்கு இவங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ அதனால ஹீரோயினை போட்டு கேக்குறாங்க. ஹீரோவையும் திட்டி கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, என்னடா பண்ண அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ, சாரி தாத்தா, நான் அன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டு வந்தேன், அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டேன், என் மேல தான் தப்பு, அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, என்னால தான் குழந்தை கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றான். இதை கேட்டோடனே தாத்தா சமய திட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல தாத்தா வேணாம், குழந்தை தானே, நம்ம அப்புறமா கூட பேத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றா. இதை கேட்டோடனே தாத்தா, பாத்தியட்ட அந்த பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கா, நீ தாண்டா முட்டாள் அப்படின்ட்டு பயங்கரமா திருந்து மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் வீட்டுல இருந்தா அதே ஞாபகம் வரும், அதனால நீ இதுக்கு மேல ஆபீஸ்க்கு வா அப்படின்றாங்க. இதுக்கு ஹீரோயின், சரி தாத்தா அப்படின்றா. இப்ப அந்த தம்பிக்காரன் தான் மறுபடியும் ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயின் அவனை வளைச்சு பிடிச்சி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. முடிஞ்ச அளவுக்கு இவங்க கிட்ட இருந்து எதுனா விஷயத்த கரைக்க முடியுமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் போட்டு வாங்கறதுக்காக, அன்னைக்கு கல்யாணத்தப்போ நமக்குள்ள நடந்துச்சு இல்ல அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இல்ல அப்படின்றா. அதுக்கு அவனுமே, ஆமா தெரியாது அப்படின்றான். இதை வச்சு கரெக்டா புரிஞ்சு போச்சு, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் தன்னோட அக்காவை அப்படின்ட்டு. இவங்கிட்ட பேச ட்ரை பண்றா, பட் இவனை
கிட்ட பேச பேச இவளுக்கு கடுப்பு தான் ஆகுது. அதனால இவன் காது கிட்ட வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப கரெக்டா அந்த சித்திக்காரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்துருப்பா போல. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளை தொடுத்துட்டு போக ஒரு இடத்துல போயிட்டு புடிச்சிட்டா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துட்டான். ஹீரோ வந்த உடனே அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் உனக்கு பின்னாடி சீட் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ நம்பல, இல்லமா அவ அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்ட்டு ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஏன்னா ஹீரோன் கூட எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை மத்தவங்க கூட விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் இவனோட அந்த கேரக்டர். சோ அதனால இல்லமா அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீங்க இந்த மாதிரி அவளை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு ஹீரோனா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். பட் கூட்டிட்டு போனவன் நீ எதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு தனியா பேசின அப்படின்றத கேக்குறான். ஆனா ஹீரோன் இல்ல, அவன் தான் வந்து என்ன அங்க கூட்டிட்டு வந்தது, சோ அதனால அவன் டீ வாங்கி கொடுத்தான், ஒரு நல்ல இடத்துக்காக தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சோ இதை ஹீரோவும் பெருசா கண்டுக்கல. இந்த ஆண்டி ஓவரா சீன் போட்டு விட்டுருக்கு. ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போறேன், ஏன்னா யாருமே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க, இந்த சிஞ்சனும் சரி நீயும் சரி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பொட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ வேணா சித்தி நீங்க இருந்து போகாத அப்படின்னு தான் சொல்றான். பட் ஹீரோக்கு வந்து அவங்க இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. அதனால ஹீரோயின் வந்து இவனை கரெக்டா புரிஞ்சுக்கிறா. அதனால ஓகேமா நீங்க கிளம்பி போங்க, சந்தோஷம், பாய் பாய், ஹாப்பி ட்ரிப் அப்படின்றா. இதை கேட்டுனே ஹீரோ வாய திறக்கல, எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கான். இதை பார்த்தோன்னே அந்த சித்திக்காரி கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து நீ அவங்க இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீ தாராளமா அவங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போதே நீ விட்டுருணும், அதை விட்டுட்டு போலியா இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நடிக்க கூடாது அப்படின்றா. ஹீரோ இதுக்கும் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட திரும்பி இன்னைக்கு ஒரு ஏழை இருக்கு, சோ அதனால நீ ரெடி ஆயிட்டு இரு, நான் ஈவினிங் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்றான். ஹீரோனும் அதுக்கு சரின்றா. இப்ப ஈவினிங் ஆகுது, ஹீரோன் ரெடி ஆயிட்டு நிக்கிறா. இவளுக்கு ஹீரோ மேல இருக்க சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, ஆனா மத்தவங்க மேல சந்தேகம் வந்து அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப ஹீரோ கார் வந்து நிக்கிது, சோ ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்ட்டு போயிட்டு எட்டி பார்த்தா அங்க ஹீரோ வரல, அதுக்கு பதிலா இந்த தம்பிக்கார வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இவனோட கார்ல வெறுப்பாவே போயிட்டு உக்காந்துட்டா. அவனும் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இவங்க கிட்ட இருந்து எதனா ஒரு விஷயத்த கறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனும் சில விஷயத்தெல்லாம் சொல்றான். அதாவது அதை வச்சு பார்த்தா முன்னாடியே நம்ம ஹீரோனோட அக்காவுக்கும் இவனுக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி இருக்கு இவளுக்கு. இப்ப அப்படியே அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்க போயிட்ட அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன் இருக்கான்ல, அவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுறான். இதை வச்சு பார்த்தா ஒரு பிளே பாய் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு டவுட் வந்திருக்கும்ல, இப்ப கன்ஃபார்மா தெரியுது. ஒருவேளை தன்னோட அக்காவை இவன் ஏமாத்தி கைவிட்டுட்டானோ அப்படின்ற டவுட் இவளுக்கு வருது. அதனால கொஞ்ச நேரம் கூட அங்க இருக்க முடியாம நான் இங்கிருந்து வெளியே போறேன், அப்புறமா வரேன் அப்படின்ட்டு போயிட்டு மொட்டை மாடியில இந்த காத்து சுவாசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி யாரும் வந்து கோட்டை போத்தி விடுறாங்க. ஹீரோ தான் வந்திருப்பான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா இந்த சீசன் வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ட்டு கேட்டா அவன் என்னடான்னா, ஓ இப்ப மேடம் வந்து என்ன திரும்பி கூட பாக்க மாட்டீங்கல்ல, என்னோட அண்ணன் வந்துட்டானோ அவனை நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு இவகிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இவளுக்கு கடுப்பாகுது, நீ இங்க இருந்து போறியா அப்படின்ட்டு அவனை திட்டினா அவன் அங்கிருந்து போறான். அப்ப போகும்போது திரும்பி பார்த்துட்டு ஒருவேளை நான் போயிட்டு என்னோட அண்ணா கிட்ட உன்னோட வயித்துல இருந்த குழந்தை களைஞ்சு போயிடுச்சு இல்ல, அது உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்ட்டு சொன்னா அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படின்னா என்னோட அக்காவோட வயித்துல இருந்த குழந்தை இவனோட குழந்தை இல்லையா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறா. இவன் வந்து உண்மையை சொல்றானா இல்ல சும்மா நம்மளை பயன்படுத்துறதுக்காக சொல்றானா அப்படின்றது தெரியல இவளுக்கு. அதனால இதை பெருசா கண்டுக்காம இவ போயிட்டு மறுபடியும் அந்த ஏலத்துல உக்காந்துட்டா. அப்ப ஒரு நகை வருது, அந்த நகை வந்து ஒரு செயின் தான், ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோக்கு அதை பிடிச்சிருக்கு, ஹீரோயினுக்கு வந்து வாங்கி தரணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். ஆனா அந்த ஏலத்துல இன்னொரு ஒரு பொண்ணு வந்திருக்கா, இந்த பொண்ணோட பேரு ஷா. இந்த பொண்ணு தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு போகும்போது தடுத்திருப்பாள்ல, அந்த பொண்ணு தான் அது. இப்ப அந்த பொண்ணுக்கு இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா, அதை வாங்கி கொடுக்கவும் சொல்றா. பட் ஹீரோ வந்து அதை ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துட்டான். அவளோட கழுத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு ஓடுறான், இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஷா பொண்ணு போயிட்டு ஸ்டீஷன் கிட்ட பேசுறா. ஸ்டீஷனுக்கு வந்து ஹீரோயினும் ஹீரோவும் க்ளோஸா இருக்கிறதா பாக்கவே முடியல. அதனால இவ போயிட்டு என்ன பேசுறான்னா, நான் உங்க அண்ணா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி தரேன் அவளையும் உட்பட, அதனால நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து அவனை அடையணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவனுமே சரின்றான். இப்ப வீட்டுக்கு போன உடனே ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் இல்ல வேணாம், எனக்கு இப்பதான் அபார்ஷன் ஆகிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது, ஒரு 46 நாள் வரைக்கும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் சரி 46 நாள் தானே, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்ப ஹீரோயின் உடனே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளவே எப்படியாச்சும் அவங்க அக்காவை கொண்டது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து போயிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு ஃபைல் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக போறா. அங்க போனா இந்த ஷா பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு ஹீரோட கையை உரசி உரசி பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நாம வேலைதான் பாத்துட்டு இருக்கோம், சோ அதை மட்டும் பார்த்தா போதும், இந்த மாதிரி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கலாம் ஆரம்பிக்காதீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே வரும். ஆக்சுவலா ஹீரோயின் அங்க இருக்கா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும். அவ எல்லாத்தையுமே கேட்டுட்டுதான் இருந்திருப்பா. ஹீரோ பாட்டுக்கு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள வரான். இப்ப ஹீரோயின் சாரி நான் வேணும்னு ஒட்டு கேட்கல, நான் அந்த பக்கம் வந்தேன் அது கேக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நீ ஒட்டு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நீ என்னோட மனைவி, சோ நீ நேராவே நின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னு இந்த ஷா பொண்ணுக்கு கடுப்பாகிடுது, அதனால அங்கிருந்து கிளம்பி போறா. இந்த பக்கம் இந்த ஸ்டெப் மாமும் செம கடுப்புல இருக்காங்க, காரணம் ஹீரோயின் தானே. இப்ப அந்த பொண்ணு அந்த ஸ்டெப் மாமா பாத்துட்டு, உங்களை இந்த மாதிரி புலம்பு வச்சது யாரு, அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவங்களுமே ஆமா அப்படின்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி நம்ம ஹீரோயினா கடத்துறாங்க. ஒரு ரெண்டு ஆள் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அவங்க ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒண்ணு அவ்வளவு ஒன்னும் வீக்கான பொண்ணு கிடையாது, அதனால அந்த ரெண்டு பேரும் கும்மு 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 அடி பின்னி எடுத்துடுறா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துட்டான், அவனும் மிச்ச மீதிக்கு அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போன உடனே சீச்சன் அங்க வரான். இவனுக்குமே ஹீரோயின் கடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கும் போல, கையில கத்தியோடு வந்திருக்கான். இப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணா அப்படின்றது மட்டும் தெரியல, அவங்க கத்துற சத்தம் மட்டும்தான் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அவளுக்கு அடிப்படத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விடுறான். ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது இந்த சீச்சன் வந்து ஹீரோயின பின்னாடி இருந்து அக் பண்றான். ஹீரோயின் பிடிச்ச அவனை தள்ளி விட்டுட்டா, நீ வந்து எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எம்எல்ஏ கோவப்பட்ட, அதனாலதான் என்ன பேர்பேத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப எல்லாம் அவனுக்கு தேவைப்பட மாட்டேன்ல, நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் கேக்குறான். ஹீரோனுக்கு இப்போ ஒரு டவுட் வருது, என்ன இவன் புது கதையை சொல்றான், எங்க அக்கா இவனை கோவப்படுத்துறதுக்காக ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகுது, என்ன சொல்றான் இவன் அப்படின்ட்டு. இவன் இந்த மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போக இப்ப ஸ்ட்ரைட் அந்த ஷா பொண்ணு மீட் பண்றதுக்காக போறா. அவதான் கடத்தினா அப்படின்றதெல்லாம் ஹீரோனுக்கு தெரியும், அதனால போயிட்டு அவளை வான் பண்றா. இங்க பாரு, இதுக்கு மேல என்னோட விஷயத்துல தள்ளிட்டேன்னு வச்சுக்கோய, நான் பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மிரட்டுறா. அதுக்கு அந்த பொண்ணு, என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் அவரு கூட க்ளோஸா இருந்தா அவர் உன்ன லவ் பண்ணுவாரு அப்படின்ட்டு நினைச்சியா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு உனக்கு குழந்தை கலைஞ்சு போச்சு இல்ல, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் எனக்காக உன்னை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டாரு, அந்த அடியில தான் உன்னோட குழந்தை கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு இவ ஒரு புது கதையை சொல்றா. இது கேட்டுனே ஹீரோனுக்கு செமையா ஷாக் ஆகுது, அவரால் தான் என்னோட அக்காவோட குழந்தை கலைஞ்சு போச்சா அப்படின்ட்டு இவ செமையா ஷாக்லயே அங்கிருந்து கிளம்பி போறா. கிளம்பி போயிட்டு சர்ச்சில் உட்காந்துருக்கா. அப்ப இவளோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஆச்சுடா அப்படின்ட்டு கேக்குறான். அவனால தான் என்னோட அக்காவோட குழந்தை கலைஞ்சு போச்சோ அப்படின்ட்டு எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் சொன்னா அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி சோகமா சொல்றா. இது கேட்டவங்க, நீ எதுக்காக இதுக்காக சோகமாகணும், அவனை நீ லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல ஹீரோட ஸ்டெப் மாம் போட்டோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை பிடிச்சிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட காட்டுறாங்க, இங்க பாரு இவங்க ரெண்டு பேரும் தொடர்புல இருக்காங்க அப்படின்ட்டு. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகிட்டான். இங்க பாருங்க சுத்தி, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நீங்க தான் அவளை கடத்திட்டு போனீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், இதுக்கு மேலயும் அவளை ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க, இல்லன்னு வச்சுக்கோயே நான் பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு திட்டி அவங்களை அனுப்பி விட்டுட்டான். இப்ப ஸ்ட்ரைட் ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வரான். வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கோவமா கேக்குறான். அதுக்கு ஹீரோன், இதெல்லாம் என்ன, நான் யாரு லவ் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இவளுமே கோவத்துல பேசிடுறா. ஏன்னா உங்க அக்காவோட நிலைமைக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்ட்டு நினைச்சு இந்த மாதிரி பேச ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லுன்ட்டு ஹீரோ கோவமா கேக்க, அதுக்கு ஹீரோயின், நீ மறுபடியும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நான் யார லவ் பண்ணாலும் சரி நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதன்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்து இப்ப ஹீரோயின் கிட்ட போர்ஸா அந்த மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோ அவகிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டோன்னுதான் புரியுது நம்ம தப்பா நடந்துகிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட அவளை தொட போக, அப்பதான் ஹீரோயின் நிமிந்து படுக்கிறா. அப்ப பார்த்தா பிளீடிங் ஆகிருக்கு கீழே. இதை வச்சு பார்த்தா என்ன அர்த்தம், ஹீரோயின் இன்னும் வேர்ஜனா தான் இருந்திருக்கா அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாகுது. ஏன்னா ஹீரோனோட அக்கா ஏற்கனவே பிரெக்னெண்டா இருந்தாள், அப்படி இருக்கும் போது எப்படி அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே ஸ்ட்ரைட்டா போயிட்டு இவனோட தம்பி கிட்ட, இங்க பாரு நீ இதுக்கு மேல அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ மறுபடியும் மறுபடியும் அவளை அரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு அவன், இங்க பாருங்க அண்ணா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ நினைக்கிற மாதிரி உங்க மனைவி உங்களை லவ் பண்ணல, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல. இது கேட்டுனே ஹீரோக்கு செமையா ஷாக் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஏன் கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லல அப்படின்ட்டு சண்டை போடுறான். அதுக்கு அவன், இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, அதனால்தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் உங்களுக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்றான். ஹீரோக்கு செமையா கடுப்பாகிடுது. இங்க பாரு உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, இப்ப அவ என்னோட மனைவி, நீ இதுக்கு மேலயும் அவளை டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோயே நான் பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பட் இந்த விஷயத்தால ஹீரோ ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான், அதனால போயிட்டு பயங்கரமா குடிக்கிறான். அவனோட நனவே இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டான். இப்ப அங்கேயே விழுந்து கிடக்கும் போது இந்த ஷாப் ஒண்ணு வந்து ஹீரோ அங்கிருந்து எழுதிட்டு போயிட்டு என்னவோ ஹீரோ இவகிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி இவளே செட்டப் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூஸ் எல்லாம் வந்துடுது, இந்த விஷயம் தாத்தாக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, கம்பெனி ஃபுல்லாவே தெரிஞ்சு போய் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா கடுப்பாகி ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோக்கே தெரிய வருது இந்த மாதிரி அவ எல்லாமே செட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. அவன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு தாத்தா அடிச்சிடுறாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. ஹீரோவும் எவ்வளவு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இல்ல தாத்தா நான் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணு தான் என் மேல செட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு சொல்லி பாக்குறான். ஆனா தாத்தா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால இந்த பொறுப்பு எல்லாமே உன்னோட தம்பி கிட்ட ஒப்படைச்சிடு, இதுக்கு மேல நீ எதுவுமே கவனிக்க தேவை,
அவள் அப்படின்ட்டு கோபமா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ திரும்பி அவனோட தம்பி கிட்ட, நீ தானே அவ கூட சேர்ந்துட்டு இதெல்லாமே பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு கேக்குறான். திட்டுறான், ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நான் உனக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன், எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ அவ கூட சேர்ந்துட்டு என்ன இந்த மாதிரி தள்ளிட்டல அப்படின்ட்டு சோகமா பேச. அதுக்கு அவனோட தம்பி, அண்ணா எனக்கு உண்மையில எந்த வெறுப்புமே கிடையாது, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பொறாம, ஏன்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்ல. சின்ன வயசுலயே அம்மா கூட நீ நிறைய வருஷம் இருந்திருக்க, ஆனா நான் பிறந்த உடனே அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. எதுக்குன்னா ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேன்னு அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இதுக்கு மேலயும் ஹீரோவால எதுவுமே ஹர்ட்டிங் தாங்க முடியல, தன்னோட தம்பி இந்த மாதிரி நடந்துகிட்டான் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டு மறுபடியும் பயங்கரமா குடிக்கிறான். குடிச்சிட்டு நினைவே இல்லாம வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து விழுந்து கிடக்கும் போது இந்த சித்திக்காரி இருப்பாள், அவ ஹீரோ கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறான். அதாவது அவன் அக் பண்றது அந்த மாதிரி ஹீரோ சமய கடுப்பாகி அவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். போதும், நீங்க மட்டும் என்னோட அம்மா மாதிரி இல்லாம இருந்திருந்தா நான் என்னைக்கே உங்களை அங்கிருந்து அடிச்சு துரத்திருப்பேன், மரியாதை இங்கிருந்து வெளியே போயிடுங்க, இந்த வீட்லயே நீங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா சத்தம் போடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் மேல இருந்து பாத்துட்டா இப்ப அவங்களும் பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோன் கீழே வரா, அப்ப ஹீரோ அழுதுகிட்டே நீயும் மத்தவங்கள மாதிரி தான், அந்த ஷாவை பத்தியும் என்ன பத்தியும் குவெஸ்சன் கேட்க போறியா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோன், இல்ல எனக்கு நல்லா தெரியும், அவதான் உங்க மேல ஃப்ரேம் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ, ஏன் எல்லாரும் என்ன இந்த மாதிரி பண்றீங்க, நீ கூட என்ன லவ் பண்ணவே இல்ல இல்ல அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கேக்குறான். நம்ம ஹீரோன் திரும்பி ஹீரோவை பாக்குறா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் ஷாவை பாக்குறதுக்காக போயிருக்கா. அவகிட்ட போயிட்டு, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, நீ தான் அவரை லவ் பண்ணல, அப்படி இருக்கும் போது எதுக்காக நீ வந்து அவர் மேல இப்படி தப்பா ஃப்ரேம் பண்ணிருக்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஷா, நீ என்ன அவ்வளவு நல்லவ மாதிரி பேசுற, என்ன இந்த நிலைமைக்கு மாத்தனதே நீ தான், அது மட்டும் இல்லாம நீ அவரை ஹர்ட் பண்ணாத மாதிரி பேசாத, ஏன்னா நீ இதுக்கு முன்னாடியே வேற யாரையோ லவ் பண்ணிருக்க, அவனை ஹக் பண்ண போட்டோவை இவன் பாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறா. அந்த போட்டோவை பார்த்தா இவளோட அக்கா வந்து யாரையோ ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அவங்க வந்து பேக் சைட்ல முதுக காட்டின மாதிரி இருக்கு, அதனால சரியா ஃபேஸ் தெரியல. இந்த விஷயத்த பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா. அது வேற யாரும் கிடையாது, ஷீஷன் தான். இப்ப ஸ்ட்ரெயிட்டா அங்கிருந்து கிளம்பி போறா. இவளோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசுறா, இந்த மாதிரி என்னோட அக்காவை கொன்னது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு. இப்ப கரெக்டா சீச்சன் கிட்ட இருந்து இவளுக்கு போன் வருது. அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதுலதான் எனக்கு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு, நீ வந்து உன்னோட அக்காவே கிடையாது, உன்னோட பேரு செங்மங் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துடுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, வா கிளம்பி வா சர்ச்சுக்கு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஹீரோயினா கூப்பிடுறான். இப்ப ஹீரோயின்மே அங்க கிளம்பி போறா. அங்க போயிட்ட அப்புறம் எங்க என்னோட அக்காவோட பாடி அப்படின்ட்டு இவ கேக்குறா. அதுக்காக, நீ வந்து இந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்ப அப்படின்ட்டு நினைக்கல, ஆனா நீ அந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு, உன்னோட குணம் வேற அப்படி உன்னோட அக்காவோட குணம் வேற, ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி இருந்தீங்க, அதனால தான் டவுட் வந்து நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அப்பதான் தெரிய வந்துச்சு உங்க அக்கா வந்து இறந்து போயிட்டா நீ உயிரோட இருக்க அப்படின்ட்டு, நீ தான் அங்க நடிக்க வந்திருக்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்றான். எதுக்காக என்னோட அக்காவை கொன்ன, நீ தான் என்னோட அக்காவை கொண்டுட்டு அப்படின்ட்டு அவங்கிட்ட சண்டை போடுறா. அதுக்கு அவன், எனக்கு என்ன தெரியும், ரெண்டு மாத்திரையா முழங்க நான் அவன் செத்து போவான்ட்டு அப்படின்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு சமய கடுப்பாகி அவனை பயங்கரமா திட்டுறா. அதுக்கு அவன், ஒத்துக்கிறேன் நான் வந்து ஒரு பிளே பாய் தான், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உங்க அக்காவை பார்க்கும் போதுதான் உண்மையான லவ் அப்படின்றது என்னன்னு தெரிய வந்துச்சு, ஆனா நான் எதிர்பார்க்காத விதமா என்னோட தாத்தா வந்து என்னோட அண்ணாவுக்கு அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு, அதனாலதான் என்னால தடுக்க முடியல அப்படின்ட்டு இவன் ஒரு கதையை சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயின் சமய கடுப்பாகி, அப்ப எதுக்காக குழந்தைய கொள்றதுக்கு எங்க அக்காவுக்கு மாத்திரையை கொடுத்த நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணி எதுக்காக சாப்பிட வச்ச அப்படின்ட்டு இவ கேக்குறா. அதுக்கு அவன், நான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் சாப்பிட வைக்கல, அவ சாப்பிடறத நான் தடுக்காம பாத்துட்டு இருந்தேன், அவளுதான் அப்படின்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப இவன் என்னடானா, இப்ப என்ன நடந்துச்சோ அது அப்படியே மறந்துடு, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயுமே சொல்ல தேவையில்ல, உங்க அக்காவை சீக்கிரட்டா புதைச்சிடலாம் அப்படின்றான். ஹீரோயின் அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப அவனை குத்த போக, இப்ப அவன் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்க அக்கா எதுக்காக தெரியுமா என்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பணத்துக்காக தான், பணம் எதுக்கு தெரியுமா அவளுக்கு தேவைப்பட்டுச்சு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு, நீ அமெரிக்கால போய் படிச்சல்ல, அதுக்காக பணம் என்னோட அண்ணாவோட வீட்டுல இருந்து கொடுத்த வரதட்சணையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டா, அப்படி பார்த்தா அவளை கொன்னதே நீ தான், நீ ஒரு கொலகாரி அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இது கேட்டு ஹீரோயினுக்கு சமய ஷாக் ஆகுது. இப்ப கரெக்டா ஹீரோட தாத்தா, அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோட ஸ்டெப் மாமெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே இந்த சீச்சன் வந்து அப்படியே கதையை மாத்தி சொல்றான். என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்றதுக்காக அவங்க அக்காவை கொண்டுட்டு அவங்க அக்கா மாதிரியே நடிக்க வந்துட்டா அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்ல, இதை கேட்டு தாத்தா ஹீரோயின் அடிக்க வந்துட்டாங்க. ஆனா ஹீரோயின் அடிவில்லாத அளவுக்கு ஹீரோ போயிட்டு காப்பாத்துறான். இல்ல தாத்தா, நான் சொல்றதே கேளுங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும் இவ வந்து என்னோட மனைவி கிடையாது, அவளோட தங்கச்சி அப்படின்ற விஷயம், ஆனா அவங்க அக்காவை இவ கொல்லல, இவ யாரு கொண்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளோட வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்றான். ஏன்னா அன்னைக்கு ஹீரோயின் வெர்ஜன் அப்படின்றத கண்டுபிடிச்சான்ல, அப்பவே வந்து இவனுக்கு தெரிய வந்திருக்கும், இவனும் செக் பண்ணி பார்த்திருப்பான், அப்பதான் இவனோட மனைவி வேற ஹீரோயின் வேற அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப இந்த மாதிரி சொல்ல தாத்தா என்னடா சொல்ற அப்படின்னு
அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சீச்சனை அவங்க அக்கா லவ் பண்ண விஷயத்தையும் சேர்த்தே சொல்றான். இந்த மாதிரி தாத்தா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஆனா சின்ன வயசுல இருந்தே நீங்க சொன்ன எந்த வார்த்தையுமே தட்டாம கேட்டுட்டு இருந்தேன். இந்த கல்யாண விஷயத்துல கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஐடியாவிலே இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு இன்னொரு ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு இருந்தா, அந்த ஆள் யாரு அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அது என்னோட தம்பின்ட்டு இவன் சொல்றான். இது கேட்ட உடனே தாத்தாவுக்கு செமையா ஷாக் ஆகுது. என்னடா சொல்றான் இவன் அப்படின்ட்டு அவங்கிட்ட கேட்டா, அதுக்கு அவன், ஆமா தாத்தா நான் தான் இதை பண்ணேன். எதுக்காக தெரியுமா, என்னோட அண்ணா கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ண அப்படின்றான். இது கேட்ட உடனே தாத்தாவுக்கு செமையா கடுப்பாகிடுச்சு. என்ன சொல்ற அப்படின்ட்டு கத்துறாரு. அதுக்கு இவன், ஆமா சின்ன வயசுல இருந்தே அவனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டீங்க, என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்பயுமே அவன் மேல மட்டும்தான் பாச அதிகம், என்ன கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு இவன் கத்துறான். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். என்னோட அண்ணா கிட்ட இருக்க எல்லாமே சொத்துல இருந்து, அந்த பதவியில இருந்து எல்லாமே எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு தாத்தா, ஏன் தெரியுமா நான் உன்ன அந்த மாதிரி பார்த்தேன், ஏன்னா என் குடும்பத்தோட பையனே நீ கிடையாது, உன்னோட அம்மா வந்து வேற யாரோ ஒருத்தவங்க கூட இருந்துதான் அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேட்டோன்னு அவனுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு, ஆமா அப்படின்ட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து வேற யாரோ கூட ஆக்சிடென்ட் எல்லாம் இருந்திருப்பாங்க போல, அதனால தான் இந்த பையன் பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க இந்த இஷ்டத்தெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட அப்பா வந்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க அம்மாவோட ஞாபகம் தாங்க முடியாம அவருமே இங்கிருந்து வெளியே போயிருக்காரு, இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாராம், அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. இந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாத்தா வந்து இது வேற ஒருத்தங்களோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கிருந்து அனுப்பி விட்டுரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனா ஹீரோ தான், இல்ல தாத்தா இவன் என்னதான் இருந்தாலும் என்னோட தம்பி, இந்த வீட்டை விட்டு இவன் போக கூடாது அப்படின்ட்டு தாத்தா கிட்ட பயங்கரமா கெஞ்சி அழுது, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தைய நாமளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பெர்மிஷனும் வாங்கியிருக்கான். அதனால தான் தாத்தாவுமே ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி உன் தியாகம் பண்ணியிருக்கான், அவங்க கிட்ட போயிட்டு நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்ப, அவன் மட்டும் இல்லனா நீ என்னைக்கோ ரோட்ல போயிட்டு பிச்சை எடுத்திருப்ப அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே இவனுக்கு செமையா ஷாக் ஆகி பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இல்ல நான் உன் இல்லிகேட் மை சைல்ட் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் கடுப்பாகிட்டா, போதும் நிறுத்துங்க, உங்க ஃபேமிலி டிராமாவெல்லாம் நான் பாக்குறதுக்கு தயாரா இல்ல, நீங்க எல்லாருமே என்னோட அக்கா சாவுக்கு காரணம், நீங்க அப்படின்ட்டு ஸ்டெப் மாமா கை காட்டி, நீங்க எங்க அக்கா அந்த வீட்டுக்கு வந்துவிட்டு இருந்து நிறையவே குடும்பம் பண்ணிருக்கீங்க, அவளை கடத்தி அதுக்கப்புறம் குழந்தையையும் கலைக்க பாத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கப்புறம் தாத்தாவு கிட்ட திரும்பி, நீங்களும் தான், அக்கா உங்களை காப்பாத்திருக்கா, ஆனா அதுக்காக நன்றி கடன் காட்டுறேன் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீ அன்னைக்கு நைட்டு மட்டும் நீ வெளியே அனுப்பாம இருந்திருந்தா என்னோட அக்கா இன்னொரு உயிரோட இருந்திருப்பா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து கேக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, இதுக்கு முன்னாடி நான் உன்னோட அக்காவை லவ் பண்ணது கிடையாது, ஆனா நீ என் கூட இருந்த இந்த 2 மாசத்துல நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டேன், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே காதல வாங்கிக்கல. போதும் நிறுத்துங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்ட்டு அவங்க அக்காவை பார்த்து பயங்கரமா அழுகிறா. அதுக்கப்புறம் கிட்ட ஹீரோ வர ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளவே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, அவகிட்ட யாருமே வராதிங்க, பேச கூட ட்ரை பண்ணாதீங்க, நான் அவளை இங்க இருந்து அமெரிக்கா கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களிலேயே அவங்க அக்காவோட இறுதி சடங்கு எல்லாமே முடிச்சுட்டு இங்க இருந்து நம்ம ஹீரோயின் அப்ராடு கிளம்பி போறதுக்காக போயிட்டு ஹீரோட ரூம்ல இருக்க அந்த ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர பாக்க, அப்ப ஹீரோ இவளுக்காக கொடுத்தான்ல ஒரு நெக்லஸ் அது அங்கதான் இருக்கு, இருந்தாலும் அதை எடுக்காம அங்கேயே வச்சுட்டு இப்ப அங்கிருந்து கிளம்புறா. மேல இருந்து ஹீரோவும் பாக்குறான், ஆனா அவனால தடுக்க முடியல. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டு அமெரிக்கா போயிட்டா, சீச்சன் இருக்கான்ல அவன் வந்து பைத்தியம் ஆகிட்டான். அவங்க அக்கா வந்து ஒரு ரெக்கார்டர் அனுப்பி வச்சிருக்கா, அது என்னது அப்படின்ட்டு ஓபன் பண்ணி கேக்குறா. அதுல அவங்க அக்கா சில விஷயத்த சாகரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி இங்க அமெரிக்கால இருக்க இவ அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கா. அதை ஓபன் பண்ணி கேட்டு பாக்குறா ஹீரோயின்க்கு அவ என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கானா, அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கல, அப்பதான் நான் பிரெக்னென்டா இருக்க விஷயம் தெரிய வந்துச்சு, ஆனா அந்த குழந்தை வந்து அவரோடது கிடையாது சீச்சனோடது, இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நினைச்சேன் அப்படின்ட்டு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த மாதிரி அவர் பிரெக்னென்டா இருக்கா, அது சீச்சனால பிரெக்னென்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு நினைச்சிருப்பா. ஆனா அப்பதான் ஹீரோக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கல, இந்த மாதிரி பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கா, அதுவும் பிரெக்னென்டா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த பிரெக்னென்டா இருக்க குழந்தை வந்து ஹீரோடது இல்ல அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான், கூடவே ஷா வந்திருப்பா. அவ இந்த மாதிரி ஹீரோவை கூட்டிட்டு வரும்போது இவ போயிட்டு பேச ட்ரை பண்ணிருப்பா. பட் இப்ப ஹீரோ வந்து போதையில இருக்கான், அதனால போதை தெளிஞ்சிட்ட அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருப்பா. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு இவ பேசும் போது ஹீரோ கடுப்பாகி, இங்க பாரு மூஞ்சிலேயே முழிக்காத, நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு இவளோட கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கான். கையை தட்டி விடும் போது இவதான் கீழே விழுந்திருப்பா. ஆனா அதுல அவளுக்கு அபாஷன் எல்லாம் எதுவும் ஆகல. ஹீரோ தன்னை வெறுக்கிறான் அப்படின்ட்டு, சாரி நான் இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவுமே பேசல, நான் வந்து இங்க இருந்து போயிடுறேன், நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஷா தான். ஏன்னா இவ சுடுதண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா ஹீரோக்கு
கூட்டி விடுறதுக்காக. ஆனா அந்த பொண்ணு இவ மேலயே இவளே கொட்டிக்கிட்டு அவதான் கொட்டி விட்டா அப்படின்ட்டு அவ மேல பழிய போட்டிருப்பா. இதனாலதான் ஹீரோ கோவப்பட்டு அவளோட கையை பிடிச்சி தட்டி விட்டு இருப்பான். அதுல தான் இவ கீழே விழுந்திருப்பா. இப்ப அங்கிருந்து போனவ ஸ்டேட்டஸ் ஸ்டேஷனை பாக்குறதுக்காக தான் போயிருப்பா. அவங்கிட்ட போயிட்டு அவன் அக் பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், அங்க இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கல, நான் அங்க இருக்கவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கூட வந்துட்டேன் அப்படின்றா. அதுக்கு அவன் இந்த மாதிரி நானும் நீயும் லவ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவ இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நீ மறுபடியும் அங்க கிளம்பி போ அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே இவன் நான் எப்படி அங்க போகட்டும், என்னால போக முடியாது அப்படின்னு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட அவன் அவங்க அண்ணாவோட குழந்தையதான் இவ வயித்துல சுமக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வம்சத்துல பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்கு. இப்ப மட்டும் குழந்தை ஹீரோவோட குழந்தையா இருந்துச்சுன்னா அது பிறந்துச்சுன்னு வச்சுக்கோயா, ஹீரோக்கும் சரி அவனுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி ஈக்குவல் பங்கு இருக்கு. சோ அந்த குழந்தைய எனக்காக கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ எவ்வளவு எடுத்து சொல்லி ட்ரை பண்ணிருக்கான், அந்த குழந்தை அவரோடது கிடையாது உன்னோடது அப்படின்ட்டு. ஆனா இவன் கேட்கவே தயாரா இல்ல. அதனால இவ அவன் கண்ணுக்கு முன்னாடியே ரெண்டு மாத்திரையும் எடுத்து வாயில போட்டிருக்கா. அவ ரொம்ப சாரி அப்படின்ட்டு அவள் லக் பண்ணிட்டு சாரியும் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவ அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிருக்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு கார்ல உட்காந்துட்டு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மாத்திரையும் எடுத்து வாயில போட்டிருக்கா. ஏன்னா அந்த குழந்தை சத்தத்துல இவளுக்கு அவ்வளவு கில்ட்டி, தன் குழந்தைய தானே கொண்டுட்டோம் அப்படின்ற அந்த கில்ட்டில தான் இவ நானும் கூடவே வரேன் அப்படின்ட்டு அந்த மாத்திரையை ஃபுல்லா மீது சாப்பிட்டிருக்கா. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு பயங்கரமா அழுக வருது. நீ பழி வாங்குற அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்காத, நீ உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கோ அப்படின்ட்டு இவ சொல்லிருக்கா லாஸ்டா. இதை கேட்டோன்னு ஹீரோன் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறா. ஏக்கா இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ண, நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியா அப்படின்ட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறா. அதுக்கப்புறம் இவளுக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்கு. போய் அவ கிட்ட வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயமே தெரிய வருது. ஹீரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இப்ப அப்படி 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்க்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. அவ பெரிய டாக்டர் ஆகிட்டா. இப்ப மறுபடியும் சீனாக்கு வந்திருக்கா. ஏதோ ஒரு சர்ஜரிக்காக தான் வந்திருப்பா போல. கொஞ்ச நாட்கள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் இங்க இருந்து அப்ரோடே போக போறா. இப்ப இங்க வந்திருக்கும் போது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்ப ஹீரோட தாத்தா வந்து இங்க அட்மிட் ஆகியிருக்கிறதா தெரிய வருது. அவரை பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க கிளம்பி போறா. தாத்தா இவளை பார்த்தோன்னே செமையா சந்தோஷப்படுறாரு. எப்படிமா இருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்ன நீ இன்னும் மன்னிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்ல தாத்தா அது நடந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு உண்மையை சொல்ல போனா அவங்க மேல கோவமே இல்ல தாத்தா அப்படின்றா. அவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன மன்னிச்ச மாதிரியே என்னோட பேரனையும் மன்னிச்சிடுமா அப்படின்ட்டு ஹீரோவை பத்தி கேக்குறாங்க. அந்த சீச்சன்னா பைத்தியம் ஆகிட்டான்னு பார்த்தா நீ அவனை விட்டு பிரிஞ்சு போன உடனே இவனுமே பைத்தியம் ஆகி எதுலுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம அங்கங்க சுத்திட்டு இருக்கான், எனக்கு அவனை பார்க்கும் போதே கஷ்டமா இருக்குமா, நீ அவன்கிட்ட ஒரு வாட்டி போய் பேசி பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே கேட்காத மாதிரி சரி தாத்தா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா இப்ப தாத்தா சாகர மாதிரி இருக்காருல. தாத்தா தான் இந்த கம்பெனியோட சேர்மன். இப்ப ஹீரோ சிஇஓவா இருப்பான். சோ அடுத்து யார் சேர்மன் ஆக போறது, நான் தான் ஆகுவேன் அப்படின்ட்டு இந்த சித்திக்காரி வேற ஹீரோ கிட்ட வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. தாத்தாவுக்கு இன்னும் நல்லாதான் இருக்கு உடம்பு, அப்படி இருக்கும் போதே நீங்க சொத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படின்ட்டு திட்டி வெளியே அனுப்புறான். இப்ப தாத்தா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, என்ன மாதிரி ஹீரோயின் வந்துட்டா அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப அடுத்த நாளும் நம்ம ஹீரோயின் தாத்தாவை பாக்குறதுக்காக போயிருக்கா. தாத்தா இவளை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாரு. என்ன பக்கத்தா வந்தியா அப்படின்ட்டு ஹீரோயினும் ஆமா அப்படின்றான். ஹீரோயின் கூடவே அவளோட பையனை கூட்டிட்டு வந்துரு. இப்ப தாத்தா அவனை பார்த்தோடனே கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் என்ன அவனா மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு கேக்குறாரு. ஹீரோயினும் இவர் வந்து லாஸ்ட் அந்த கட்டத்துல இருக்காரு, அதனால சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இது அவரோட பையனா தாத்தா அப்படின்ட்டு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படி அவர் உயிரும் பிரிஞ்சு போயிடுது. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல ஹீரோ வரான். ஆனா அவன் வரும்போது ஷா கூட வரான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் நைஸா அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப ஹீரோ பயங்கரமா வந்து தாத்தா கிட்ட அழுகுறான் தேம்பி தேம்பி. தாத்தாக்கு அப்படியே ஃபியூனரல் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து சீசனை பாக்குறதுக்காக போயிருக்கா. அவன் உண்மையாவே பைத்தியம் ஆகிட்டானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா இங்க இருக்க ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு தெரியல. ஆனா ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கரெக்டா அடையாளம் தெரியுது. இப்ப ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிட்டு நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன், அது என்ன தெரியுமா, அதுதான் உன்னோட வாழ்நாள் முழுசும். நீ இப்ப பைத்தியமா இருக்கியா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது, உன்னை அந்த விஷயம் மட்டுமே வாழ்நாள் முழுசும் செத்து செத்து பழிக்க வைக்கும். அது என்ன தெரியுமா, என்னோட அக்கா சுமந்துட்டு இருந்தது உன்னோட குழந்தையதான். இது கேட்டோனே அவனோட முகம் ஒரு நிமிஷம் அப்படியே மாறி போகுது. இப்ப அப்படியே மாத்திக்கிட்டு மறுபடியும் பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த விஷயத்த நல்லா கேட்டு வாழ்க்கை ஃபுல்லா உன்னோட குழந்தைய உன்னோட கையாலேயே கொண்டுட்டியே அப்படின்ட்டு லாஸ்ட் வரைக்கும் சாகணும், அதுக்காக தான் உன்கிட்ட இந்த விஷயத்த இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோவும் வரான். அவனோட தம்பி கிட்ட வந்து அவங்க தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். ஹீரோ வந்து அவங்க கிட்ட அந்த புக் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயினை பார்த்து நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு
ஹீரோயின் மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட திரும்பி, உன்னோட தம்பி என்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணிருக்கான், அப்ப கூட நீ அவனை லவ் பண்ணுவியா, அந்த அளவுக்கு அன்பா பாத்துப்பியா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, எனக்குன்ட்டு என் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவுனா அது என்னோட தம்பி தான் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோயின், அப்படின்னா என்னோட அக்காவும் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு தான், அவ செத்து போயிட்டாலே அநியாயமா அப்படின்ட்டு கேக்குறா. இதை கேட்டு ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. இவ கிளம்பி போகும் போது ஷா வரா, என்ன மேடம் ரொம்ப நாளாயிடுச்சு பார்த்து, வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் வரல, நீங்க வந்திருக்கிறது அவரை பாக்குறதுக்காக தானே, நீ போயிட்டு அவரை பாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவ, இல்ல இல்ல நான் உன்னை பாக்கதான் வந்தேன், உன்கிட்டதான் கொஞ்சம் பேசணும், உள்ள வந்து உட்காரு அப்படின்ட்டு கார்ல ஏறி உட்கார சொல்றா. ஹீரோயினும் போயிட்டு உட்காந்துட்டா. இப்ப அவகிட்ட, நீ நினைக்கிற மாதிரி நான் அவர் கூட ஒன்னாலாம் கிடையாது, சொல்ல போனா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் கூட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க, 3 வயசுல எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றா. இதை கேட்ட ஹீரோயின் என்னது அப்படின்ட்டு ஷாக் ஆகி பாக்க, ஆமா நான் உண்மையதான் சொல்றேன், நான் ஒன்னு அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது, என்ன லவ் பண்ணாத ஒரு பர்சனுக்காக வருஷ கணக்குல வெயிட் பண்றதுக்காக, அதனால தான் நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீயும் அவரும் சந்தோஷமா இருங்க, நீ ஒரே ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு அவர்கிட்ட பேசி பாரு, நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கோங்க அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின், இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு இப்போதைக்கு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படி நம்ம ஹீரோ ஒரு டெசர்ட் ஷாப்க்கு போறான், அங்க போயிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வந்து உட்காரான். ஹீரோயின் கூட இருந்த மூமெண்ட் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது, அவளுக்கு தான் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோனும் அதே கடைக்கு வரா, அவ வந்து அந்த கேக்கை கேட்கும் போது அந்த கேக் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, இப்பதான் ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் வெளியே வந்து கூப்பிடுறா, ஹீரோ தான் அப்படின்னு தெரியாம கூப்பிட்டுருப்பா. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்த உடனே, நீயா, உனக்கு தான் ஸ்வீட் என்னவே பிடிக்காதே, நான் உனக்கு கொடுக்கும் போது கூட வேணாம்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அது இப்பெல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றான். இப்ப ஹீரோ குட்டி பையனை பார்த்துட்டு, அம்மா உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், 4 அப்படின்றா, ஏன்னா 5 சொல்லிட்டா அவனோட பையன் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும்ல, அதுக்காக தான் 4 சொல்றா. இது கேட்டோன்னு ஹீரோட முகம் லைட்டா வாடி போகுது, இருந்தாலும் அதை காட்டிக்காத மாதிரி, நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப ஹீரோயின் கிட்ட குட்டி பையன் கேக்குறான், அம்மா எதுக்காக போய் சொன்னீங்க எனக்கு 5 ஆகுது இல்ல அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், ஓ அப்படியா, சாரிடா மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இப்ப போனுமே, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்துக்க முடியாதா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஒரு பையன், அந்த பையனுக்கு கால் பண்றான். அவங்கிட்ட கால் பண்ணி, ஆமா ஏன் உன்னோட மனைவி உன்னோட பையனை மட்டும் தனியா அனுப்பி விட்டுட்ட, நீயும் இங்க வர வேண்டிய தானே அப்படின்னு கேக்குறான். இது கேட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டான், என்ன உளர்ற, எனக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு அப்படின்றான். என்னது கல்யாணம் ஆகலையா அப்படின்னா உன்னோட குழந்தைய நான் உன்னோட வைஃபையும் பாத்தேனே அப்படின்றான். அதுக்கு அவன் டென்ஷன் ஆகி, இங்க பாரு அவன் ஒன்னும் என்னோட குழந்தை கிடையாது, அவன் உன்னோட குழந்தைதான், அமெரிக்கா வரும்போது பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு தெரிய வரல, இங்க வந்துட்ட அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, குழந்தைய கழிக்காம வளர்த்துட்டு தான் இருக்கா, இங்க பாரு அவ இப்பதான் அங்க வந்திருக்கா, இது உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளுக்கு அவ மேலதான் கோவம், ஏன்னா அவ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுத்தினால்தான், அவங்க அக்கா சேர்த்து போயிட்டுதான் அவன் நினைக்கிறா, அதனாலதான் அவ அவளையே வெறுத்துக்கிறா, மத்தபடி அவ உன்ன வெறுக்கல அப்படின்றத சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, அவன் அவசர அவசரமா அவங்க அம்மாவை, அம்மா வாமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு போற, இந்த ஏரியாலாம் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. பரவாயில்ல வாமா அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனா நம்ம ஹீரோ கையில ஒரு பலூனோட நிக்கிறான். இப்ப குட்டி பையன் கிட்ட பலூனை கொடுத்துட்டு, நீ இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின், இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானா, அவன் அமெரிக்கா போட்டும் பாரு, அவனை தோல் உரிக்கிறான் அப்படின்றா குட்டி பையனை. அதுக்கு ஹீரோ, நீ பிளீஸ் இங்க இருந்து போகாத, இங்கே இருந்துட்டு இது எந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், எந்த பிளேஸ் அப்படின்ட்டு கேட்ட உடனே, ஒரு நாள் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் எப்ப சோகமா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி இங்கதான் வருவேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோயின், அப்படியா, அப்படின்னா நீங்க இப்ப எதை நினைச்சு பயப்படுறீங்கன்னு கேக்குறா. ஏன்னா உன்னை இழந்துடுவேன் அப்படின்னு நினைச்சுதான் பயப்படுறேன், 5 நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு இருந்துட்டோம், இப்ப கூட என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு உங்க மேல கோவம் இல்ல, எனக்கு என் மேலதான் கோவம், என்னால தான் என்னோட அக்கா சேர்த்துட்டா அப்படின்ட்டு நான் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, இல்ல அது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்காக நாம வந்து திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் வாழ்க்கை இருக்கு, நம்ம சந்தோஷமா வாழலாம், உனக்கு புரியுதா அப்படின்ட்டு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அவங்க அக்கா தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போறா, அதனால நம்ம உண்மையவே சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவுமே, ஆமா அப்படின்ட்டு இப்போ அவளுக்காக வாங்கினான்ல அந்த நெக்லஸ கழுத்துல போட்டு விடுறான். ஹீரோயினும் சிரிச்சுட்டு ஹீரோவை பாக்குறா. இப்ப குட்டி பையன் ஓடி வந்து, அப்பாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிருக்கும் போல. இப்ப ரெண்டு பேருமே அங்கிருந்து குட்டி பையனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் ஆகுது, இப்ப தாத்தா செத்து போயிட்டாருல, ஃபியூனரல் முடிஞ்சு போச்சு, அதனால இந்த சேர்மன் பதவியில அடுத்து யார் வர போறது அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு அங்க ஆபீஸ்ல. அப்ப இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஹீரோ தான் அடுத்த பதவிக்கு வரணும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ சூப்பரா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான், ஆனா இந்த சித்திக்கார் இருந்துட்டு
இருந்துட்டு இல்ல இல்ல அவெல்லாம் வரவே கூடாது, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த ஷாப் பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டான் அப்படின்ட்டு வெளியே நியூஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட 31% ஸ்டாக் பிரைஸ் வந்து குறைஞ்சு போச்சு. இவெல்லாம் தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு சொல்றா. இப்ப அங்க ஷா வரா, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ரன் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனியை இப்ப இவ ரன் பண்ணிட்டு இருக்காளாம், இவ சேர்மன் ஆகிட்டாலாம். சோ அதனால நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவர் தான் இந்த கம்பெனியோட சேர்மன் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்ப கூட இந்த லேடி வந்து ஒத்துக்கவே இல்ல, இது நம்ம ஹீரோட வாரிசுக்கு ஈக்குவல் ஷேர் அங்க இருக்கு. சோ இத வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதுவும் அவரோட பையன், சோ அதனால அவனுக்கு ஈக்குவல் ஷேர் இருக்கு, சோ இந்த கம்பெனியை ப்ராப்பரா ரன் பண்ண வேண்டியவர் அவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செமையா ஷாக் ஆகுது, என்னது குழந்தை இருக்கா அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் குட்டி பையனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்றா, செம ஷாக்கு, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டு இது சொல்லுது. இப்ப ஹீரோயின் ஒரு எவிடன்ஸ் போட்டு காட்டுறா, என்னன்னா இவங்க அக்காவை கடத்தி கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ஏன்னா அவ பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சு. சோ அந்த எவிடன்ஸ் போட்டு காட்டுறா. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த பட்லரோட இல்லீகலான ரிலேஷன்ஷிப் குள்ள இருந்திருக்காங்க, சோ அதையும் போட்டு காட்டுறா. அவளுதான் இவங்க வேலையை முடிஞ்சு போச்சு, இப்ப போலீஸ் வந்துட்டு இருக்காங்களாம் இவளை அரெஸ்ட் பண்றதுக்காக. இது கேட்ட உடனே இவங்களுக்கு செம ஷாக்கு. அவளுதான் இந்த மாதிரி எண்டிங்கோட இந்த டிராமா முடிஞ்சு போயிடுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். பை பை.